உலகம் எங்கும் இருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களுக்கு திரைக்கு வந்திருக்கிற திரைப்படம் கேஜிஎஃப்ங்க. அதாவது இந்த படம் ஏற்படுத்திய அந்த தாக்கம், கேஜிஎஃப் ஒன் ஏற்படுத்திய தாக்கமே இன்னும் முடியல அப்படிங்கும் போது கேஜிஎஃப் டூ ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்புடன் ராக்கி பாயுடைய என்ட்ரி. படம்னா இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு அந்த மாஸ் படம் லெசன் எடுத்துட்டாருங்க டைரக்டர். எப்பா ஒவ்வொரு காட்சிகளையும் அவ்வளோ அணு அணுவாக செதுக்கியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அதாவது நமக்கு ரொம்ப பொறாமையாக இருக்குது, ஏன்னா தமிழ் திரையுலகம்தான் ஒரு மிகப்பெரிய, இப்போ கன்னடா படம்லாம் இந்த அளவுக்கு சாதிச்சிருக்குன்னு அவங்களே சொல்ல மாட்டாங்க. சில படங்கள் அங்கங்கே நமக்கு தெரியுமே தவிர்த்து, பட் கேஜிஎஃப் வேர்ல்டு வைடாக கவனத்தை ஈர்த்திருக்கு. முதல்ல அந்த இண்டஸ்ட்ரிக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கலாம். அவங்க இந்த நன்றி தெரிவிக்க வேண்டியது ராக்கி பாய்க்கு தான். யாஷ்க்கு என்ன பர்ஃபார்மன்ஸுங்க, எப்பா நின்னா மாசு நடந்தா மாசு, பிஜிஎம் போடுறாங்க பாருங்க, ஒவ்வொரு பிஜிஎமும் தெறிக்க விடுதுங்க. அந்த படத்தினுடைய அந்த ஓப்பனிங் காட்சியிலேருந்தே மாசு அல்லுதுன்னு சொல்லலாம். அந்த மாதிரி பண்ணியிருக்கிறாங்க, ஒவ்வொரு காட்சிகளும் விசில் சத்தம் பறக்குது. நேற்று ஒரு படத்தினுடைய இன்டர்வல் காட்சி, அது என்ன மாதிரி இருந்ததுங்கிறது நீங்களே எடுத்துங்க. இன்னைக்கு ஒரு படத்தினுடைய இன்டர்வல் காட்சி தெறிக்க விடுது. மாஸ் 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 படம் அவ்வளோ அற்புதமாக இருக்குங்க கேஜிஎஃப். இந்த படம் தமிழ்லேயும் ஒரு மிகப்பெரிய ஹிட் அடிக்குங்கிறதுல எந்த வித மாற்று கருத்தும் கிடையாது. வேர்ல்டு வைடு ஒரு மிகப்பெரிய வசூல், இப்போ RRR இப்போ தான் கிட்டத்தட்ட 1000 கோடி கிளப்பில் இணைஞ்சிருக்குங்கிறாங்க. அதே மாதிரி கேஜிஎஃபும் ஒரு மிகப்பெரிய வசூல் சாதனையை படைக்க போகுது அப்படிங்கிறதுல எந்த வித மாற்று கருத்தும் இல்லை. திகட்ட படத்தை பார்க்கலாங்க. இன்னும் கேஜிஎஃப் சம்மந்தமான நிறைய அப்டேட்டுகள் உங்களுக்கு வந்த வண்ணம் இருக்கும். நன்றி. நீங்கள் கேஜிஎஃப் பார்த்துட்டீங்களா? கமெண்ட்டில் என் கூட ஷேர் பண்ணுங்கள்.